என்ன தம்பி என்ன பண்ணிட்டு இருக்க? கிளம்பிட்டு இருக்க சார். என்ன இப்போதான் கிளம்பிக்கிட்டு இருக்க? மணி என்னாவது டார்கெட் முடியுமா முடியாதா அந்த மாதம்? சார் சார் கண்டிப்பாக முடிஞ்சிடும் சார். சரி, மாதம் மாதம் எதான் தம்பி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? மேலே வந்து நம்மளால் ரொம்ப பேச முடியல. இந்த மாதம் ஏதாச்சும் டார்கெட்டு டக்குன்னு பார்த்து முடிக்க பாருங்கள். சரிங்க நீங்கள். சரிங்க சார். இப்போ அந்த மாதம் டார்கெட்டு முடிச்சா நீ கம்பெனியில் இருப்பா, இல்லைன்னா வேறு கம்பெனி பார்த்து போய்கிட்டே இரு. சரியா? உனக்கு அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். யோ, என்னையா சொல்ல சொல்கிற? ஒரு மாதமா ரெண்டு மாதமா மூணு மாதம் வடக்கு தெரியலையா நீ? சார், அடுத்த மாதம் ஃபஸ்ட் வீக்கே நான் தரேன் சார். இதே தான் மூணு மாதம் சொல்லிட்டு இருக்க. இந்த மாத கடைசியில் எங்களுக்கு வடக்கு தரலன்னா மொத்தமாக ரூமை காலி பண்ணிட்டு போயிருங்க. சார், நான் கொஞ்சம் வெளியில் இருக்கேன் சார். அப்புறமா நானே உங்களுக்கு கால் பண்ணுறேன் சார். என்னம்மா? சரிம்மா, நான் வரும்போது கண்டிப்பாக வாங்கிட்டு வரேன். சரியா? சரி, நான் சொல்லிட்டேன்ல விடு, நான் வாங்கிட்டு வரேன். நான் கண்டிப்பாக நான் வரமா வாங்கிட்டு வரேன். இதை தான் மூணு மாதம் சொல்லிட்டு இருக்க. இந்த மாத கடைசியில் எங்களுக்கு வாடகை தரலன்னா மொத்தமாக ரூமை காலி பண்ணிட்டு போயிருங்க. இந்த மாதம் டார்கெட் முடிச்சா நீ கம்பெனியில் இருப்பா, இல்லைன்னா வேறு கம்பெனி பார்த்து போய்கிட்டே இரு. சரியா? அதுக்கு ஒழுங்காக கட்டலாம், வண்டியை தூட்டி போகிற மாதிரி மாத கடைசியில் எங்களுக்கு வாடகை ஒழுங்காக கட்டலாம், வண்டியை தூட்டி போகிற அம்மா. முடிஞ்சிருச்சுமா? நான் கிளம்ப சொல்கிறேன், வரமா சொல்கிறேன். சாப்பிட்டம்மா? நீங்கள் சாப்பிட்டீங்களா? சரி, நான் கிளம்பும்போது உனக்கு ஃபோன் பண்ணுறேம்மா. ஆ, ஒவ்வொரு மந்த் எண்டும் ஆண்களுக்கு பிரசவ வலி தாங்க. அதையும் தாண்டி சில உறவுகள் கை கொடுக்கும்போது தான் அவங்களுக்கு தன்னம்பிக்கையே கிடைக்குது. என்றும் கனவுகளாக.